பாம்பனில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம். பாலத்தின் உறுதித்தன்மையை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை. கலைஞர் குறித்து அவதூறு பேசிய சீமானுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். சாதி மதத்தின் பெயரால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மதுரை புத்தூர் அருகே கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 25 கடைகள் அகற்ற மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றவர்களை கைது செய்தது போலீஸ். ஈரோடு மாவட்டத்தில் பாசனத்திற்காக காலிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து நீர் திறப்பு. கொடிவேரி அணையிலிருந்தும் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக முயற்சிப்பதாக தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னணியில் ஆருத்ரா மோசடி விவகாரம் இருப்பதாக எழும் புகார் குறித்து விசாரிக்க முதலமைச்சரிடம் வலியுறுத்தல். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டப்பிரிவு 19 கீழ் மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கை குறித்து விரிவான அமர்வு விசாரிக்க பரிந்துரை. மும்பையில் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான முக்கிய சாலைகள். குஜராத்தில் ரயில் நிலையங்களிலும் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் அவதி. உத்தராகண்டில் பத்ரிநாத் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மண் சரிவு. ஆபத்தான முறையில் சாலையை கடந்து செல்லும் வாகனங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.